உள்ள ஆவியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில விசேஷமான முறையில கிரியை செய்தார் என்றும் அவர் மூலமாய் கிரியை செய்தார் என்றும் இதுவரைக்கும் பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற சத்தியம், கிறிஸ்துவின் ஆவியே பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று கூறுகிறோமே, திரியேக தெய்வம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசுவும் அவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே கிரியை செய்து வந்தார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இல்லாதபடி பரிசுத்தாவியானவர் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே பரிசுத்தாவியானவர் நமக்கு கிடைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே பரிசுத்தாவியானவர் கிரியை செய்தார். இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாகவே இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார். இயேசு சுவாமி பரிசுத்தாவியானவரை கொடுப்பேன் என்று எத்தனையோ இடங்களிலே நற்செய்தி நூல்களிலே வாக்கு பண்ணினதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 3:11 வசனத்தை எடுத்து பாருங்கள். யோவான் ஸ்நானகனின் வார்த்தைகள் இவை: மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் அல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரத்தைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் கூறுகிறார். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பது இயேசு சுவாமியின் முக்கியமான ஒரு ஊழியமாயிருந்தது. யோவானின் ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கென்று கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம், தண்ணீரினால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஞானஸ்நானம், பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஞானஸ்நானம். இது முக்கியமான ஒரு கிரியை என்பதை யோவான் எடுத்து காட்டுகிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலும் 3:16 இதே வாக்கு திட்டத்தை பார்க்கிறோம். யோவான் கூறின வார்த்தைகள், அவர் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் கூறியிருக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24. இங்கு என்ன பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு சுவாமி இந்த உலகத்தை விட்டு எடுக்கப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களை பார்த்து வாக்குத்தத்தமாக சொன்ன வார்த்தைகள். லூக்கா 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் கற்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நான் அனுப்புகிறேன் என்று கூறுகிறார். பரிசுத்தாவியானவரால் ஞானஸ்நானம் கொடுப்பது, பரிசுத்தாவியானவரை அனுப்புவது, இவையெல்லாம் ஆண்டவருடைய செயல்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூலை எடுத்துக்கொள்வோம். 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது எந்தெங்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சக்தி ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஆம், அவர் வேண்டிக் கொள்ளும் போது பிதாவானவர் பரிசுத்தாவியானவரை தருவார் என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7 முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்தாவியானவரை கொடுக்கிறவர் இயேசு. அவர் மகிமைப்படுவதற்கும் பரிசுத்தாவியானவர் வருவதற்கும் முக்கியமான ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவியானவரை பெறப்போவது யார்? இயேசு கிறிஸ்துவோடு உறவு கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் ஆவியானவரை பெற முடியும். ஆகையாலே கிறிஸ்து அல்லாத மக்கள் நடுவிலும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உள்ளங்களிலும் பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிறாரா, வாசம் பண்ணுகிறாரா என்கிற கேள்விக்கு பதில் என்ன? அவர்களுடைய உள்ளங்களிலே அவர் கிரியை செய்யலாம், அவர்களை கிறிஸ்துவனை நடத்துவதற்காக. ஆனால் அவர்களுடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் கூற முடியாது. ஏன்? கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்குத்தான் பரிசுத்தாவியானவர். கிறிஸ்துவுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பரிசுத்தாவியானவரின் செயல் என்று இயேசு கிறிஸ்துவை விட்டு வேறு எந்த செயலையும் நாம் கூற முடியாது. கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்க வேண்டும் பரிசுத்தாவியானவரின் செயல். ஏனென்றால் இன்றைக்கு சிலர் பலவிதமாக இந்த உலகத்தில் நடைபெறுகிற பல செயல்களையும் சம்பவங்களையும் பரிசுத்தாவியானவரின் செயல் என்று கூறிவிடுவார்கள். உலகத்தில் காணப்படும் புரட்சிகளையும் புரட்சிகரமான இயக்கங்களையும் ஆவியானவரின் செயல் என்று கூறுபவர்கள் இன்றைக்கு உண்டு. இது வேத புறட்டான காரியமாகும், வேதத்திற்கு ஒவ்வாத போதனை. கிறிஸ்துவின் பாடு மரணத்திற்கு மகிமைப்படுதலுக்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை
நடுமையமாக கொண்டுதான் ஆவியானவர் செயல்படுவாரே ஒழிய கிறிஸ்துவை ஒதுக்கி வைத்து அவர் செயல்பட மாட்டார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவரின் செயல் என்று நாம் கூறும்போது அது கிறிஸ்துவை பற்றியதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவண்டை நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்? கிறிஸ்துவை நடுமையமாக வைத்துதான் ஆவியானவர் செயல்படுவார். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16:13 என்ன பார்க்கிறோம்? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆண்டவர் கூறின போதனைகளையே எடுத்து பரிசுத்தாவியானவர் போதிப்பார், அவருடையவற்றில் எடுத்து நமக்கு அறிவிப்பார் என்று இங்கே அவர் கூறியிருக்கிறார். பரிசுத்தாவியானவரின் போதனைக்கும் இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கும் முரண்பாடு இருக்க முடியாது. ஆகினாலேதான் திருமறைக்கு பொருந்தாத காரியங்களை பரிசுத்தாவியானவர் போதிக்க மாட்டார். ஆண்டவராகிய இயேசு போதிக்காத காரியங்களை பரிசுத்தாவியானவர் போதிக்க மாட்டார். அதற்கு முரணான காரியங்களை அவர் போதிக்க மாட்டார். இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், ஆண்டவர் சில சத்தியங்களை போதித்தார், ஆனால் இன்னும் அவர் அறிவிக்காத அநேக சத்தியங்கள் நமக்கு உண்டு, அவற்றை பரிசுத்தாவியானவர் போதிப்பார் என்று கூறுவார்கள். இது தவறான கருத்தாகும். ஏன்? இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலிருந்து எடுத்துத்தான் பரிசுத்தாவியானவர் போதிப்பாரே தவிர அவராக சுயாதீனமாக எதையும் போதிக்க மாட்டார். கிறிஸ்துவின் போதனைகளுக்கு பொருந்தாத முரணான காரியங்களை பரிசுத்தாவியானவர் போதிக்க மாட்டார். அருமையானவர்களே, வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த நாட்களிலே அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகினாலே நாம் ஏமாந்து போகக்கூடாது. பரிசுத்தாவியானவரின் போதனை என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் போதனைக்கு பொருத்தமானதாகவே இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நடுமையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12:3 என்ன எழுதியிருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவதென்றால் பொருள் என்ன? கர்த்தர் என்கிற வார்த்தை யெகோவாவை குறிப்பதாகும், கடவுளை குறிப்பதாகும். பரிசுத்த ஆவியினால்தான் இயேசுவை கடவுள் என்று ஆண்டவர் என்று நாம் சொல்ல முடியும். இயேசுவை கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் யெகோவாவென்றும் அறிக்கையிடாத ஆவி பரிசுத்தாவியாக இருக்க முடியாது. ஆகினாலே வஞ்சிக்கப்படுகிற ஆவிகளினாலே நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. நம்மை மற்ற ஆவிகள் வஞ்சிக்க இடம் கொடுக்க கூடாது. இயேசுவை மகிமைப்படுத்துவது, அவரை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள செய்வது, அவர் நம் வாழ்க்கையில் நடுமையத்தில் இருக்கும்படியாக உதவி செய்வது, இதையெல்லாம் பரிசுத்தாவியானவரின் செயல்கள். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்தீர். திரியேக தெய்வம் எங்களிலே கிரியை செய்கிறார் என்கிற விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென்.